ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதேஸ் நலபாகம். நான் ரேணுகா. இன்னைக்கு நாம சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷ்ஷான ஒரு பச்சை பயிறு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. இது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஆலும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது செய்ய ஒரு கப் அளவு பச்சை பயிறை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி 6-7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. இது இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு தண்ணியை இருத்துட்டு பயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் 1 பிரிஞ்சு இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது நல்லா கம கமனு வாசனை வந்து பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வதங்கினதும் இதுல பொடியா நறுக்கின 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் இது கூடவே 1 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்காக நம்ம வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக இது வதங்கின பிறகு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் இந்த தக்காளியோட வதங்கி நல்ல ஒரு மணம் வருது. இந்த டைம்ல நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இந்த மசாலாவோட நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்போ இந்த மசாலாவோட இந்த பச்சை பயிரும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கின பிறகு இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து இன்னைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஆவி வந்ததும் விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஹைலேயே 3 விசில் வச்சா போதும். 3 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதை இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பர் டேஸ்டில் பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.